நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைனா சம்மந்தமாக தான் ஜென்ரலாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே சைனாவை மையமாக வச்சு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம அக்ரி பண்ணிக்கணும். ஸோ சைனா சம்மந்தமாக நம்ம நிறையா விஷயம் பேசுகிறோம். ஒரு சில விஷயங்களில் சைனா நிறையா மோசமாக பண்ணுறாங்க, நிறையா தவறாக செய்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறோம். இப்போ சைனா வந்து இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடணும். ஒரு சில விஷயங்களில் சைனா செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். பாராட்டுறது அப்படின்றத விட வந்து அவங்கள அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டாங்களா, நம்ம அவங்கள பார்த்து வந்துட்டு ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணணும், பாரு உன்னுடைய எதிரி எந்த அளவுக்கு வேமா போய்கிட்டு இருக்கான், அப்போ நம்ம எந்த அளவுக்கு வேமா போகணும் அப்படின்றத நம்மளுடைய மனசில் வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ அதனால நான் அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைனாவினுடைய ஹைப்பர்சானிக் மிசைலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதற்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சைனா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஒட்டி அட்வான்ஸ்டு லாங் ரேஞ்ச் ஹவிச்சர்ஸை வந்துட்டு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஹவிச்சர்ஸை வந்து அட்லரி கன்ஸை வந்து பார்டர் ஏரியா கிட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறாங்க. இது ரெண்டு முக்கியமான செய்தி, அப்புறம் ரெண்டு குட்டி நியூஸ், அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ விஷயத்துக்குள்ளே வந்துட்டு நான் வர்றேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சைனா ஹைப்பர்சானிக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. சைனா வந்து இல்லை அதெல்லாம் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்துட்டு இப்போ பெரிய ஆதாரத்தோட நிறையா சோர்ஸஸை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சைனா செஞ்சுருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, என்னடா அவன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் இதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து எல்லா முக்கியமான அஃபீஷியல்ஸும் அப்படியே மண்டை காஞ்சி போயிட்டு இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய டிஸ்கஷன்ஸை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து, அதாவது சோதனை செஞ்சுருக்கக்கூடிய இந்த மிசைல் வந்து அமெரிக்காவை எந்த டைரக்ஷன்லேருந்து வேணாலும் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஜென்ரலாக நார்த் போல் ஓரியன்டாக இருக்கும். அதாவது ரஷ்யாவோட மிசைல்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து வரும், இதெல்லாம் பேஸ் பண்ணி நார்த் போல் வடக்கு திசையை நோக்கி வந்துட்டு அவங்க வந்து மிசைல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது சைனா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து சவுத் போல்லேருந்து கூட ஈஸியாக, சவுத் போல் சைட்லேருந்து கூட ஈஸியாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்னால் என்ன, இந்த மிசைல் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், இதை பற்றி வந்துட்டு நம்ம பார்த்துருவாங்க. நார்மல் மிசைல் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இருங்க பக்கத்தில் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். நார்மல் மிசைல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ரொஜெக்டைல் வரைக்கும் போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு வந்து டார்கெட்டை அட்டாக் பண்ணும். ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து அந்த டெக்னாலஜியில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். அதாவது நார்மலாக ஸ்பேஸுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சேட்டிலைட்டை வந்துட்டு அனுப்பணும், ஸ்பேஸில் ஆர்பிட்டில் வந்துட்டு ஒரு சேட்டிலைட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ராக்கெட் வந்துட்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு லோயர் ஆர்பிட்டுக்கோ இல்லை அவுட்டர் ஆர்பிட்டுக்கோ போயிட்டு அந்த சேட்டிலைட்டை வெளியே வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், ராக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த சேட்டிலைட் வந்துட்டு எர்த்தோட ஆர்பிட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலும் ஒரு ராக்கெட் மூலமாக, அது வந்து மிசைல்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, ஒரு ராக்கெட் வந்து இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை ஆர்பிட்டில் வந்துட்டு போட்டுரும். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் வந்து சேட்டிலைட் மாதிரி ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிட்லேருந்து இந்த கிளைட் வெஹிக்கிள் வந்துட்டு அப்படியே டைரெக்டாக்கி வந்துட்டு ரொம்பவே வேகமாக வந்துட்டு வரும், அந்த டார்கெட்டை நோக்கி வந்துட்டு போகும். ஸோ அதோட ஸ்பீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மேக்கு மேலே வந்துட்டு போயிடும். ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக கீழே வர்றப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் வரும் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வந்துட்டு வரும், டார்கெட்டை வந்துட்டு பயங்கரமாக தாக்கி அழிக்கும். இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால, சாதாரண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால வந்துட்டு டிடெக்ட் பண்ணவே முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்ற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆர்பிட்டில் எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட மூவ்மெண்ட்டை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த நாடு வேணாலும் வந்துட்டு இந்த கிளைட் வெஹிக்கிள் மூலமாக வந்து குறி வச்சு தாக்க முடியும். ஸோ அதனால தான் அமெரிக்கா வந்து இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறாங்க. ஏன், ரிட்டையர்டு மிலிட்ரி அஃபீஷியல் ஒருத்தர் கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா இந்த விஷயத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், இந்தியா சைனா எந்தளவுக்கு ப்ராக்ரெஸ்ஸாக ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்மளும் அதற்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த பத்திரிகையில் ஃபைனான்ஷியல் டைம்ஸில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சைனா செஞ்சுருக்கக்கூடிய இந்த சோதனை வந்து 100% சக்ஸஸ் அடையலை. அதாவது அந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் வந்து டார்கெட்டை விட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வந்துட்டு அடிச்சிருச்சு. அதாவது டார்கெட்டை எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக வந்துட்டு அடிக்கலை. ஆனால் அந்த 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய நிலப்பரப்பை அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டோட மத்தியில் குறிவைக்கிறப்போ வந்துட்டு மிஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சில் தான் வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் தான் ஜோ பைடன் சொன்ன மாதிரி. இப்போ நம்மளுடைய ரிட்டையர்டு மிலிட்டரி அஃபிஷியல் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஆன்டி சேட்டிலைட் மிசைலை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டோம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சோதனை செஞ்சோம், இனிமேல் வரப்போகிற ஆண்டுகளில் அந்த மிசைலை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு அப்கிரேட் பண்ணணும், அதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த டெக்னாலஜியை நம்ம பெரிய அளவுக்கு இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நானும் அதை தான் சொல்லுவேன், மற்ற ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ முன்னுரிமை கொடுக்கறத விட, முக்கியத்துவம் கொடுக்கறத விட, இப்போதைக்கு நம்மளுடைய எதிரியை எப்படி கவுண்டர் பண்ணணும், அதற்கு என்ன வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டு வந்துட்டு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த டெக்னாலஜி விஷயத்தில். நம்ம ஆல்ரெடி அக்னி மிசைலினுடைய ராக்கெட்டை வச்சு ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம போட்டோம், அது வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் சில செகண்ட் ஸ்பேஸில் வந்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் வந்துட்டு நம்மளால் தாக்கு பிடிச்சி ஸ்பேஸில் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் வைக்க முடியல. ஏன்னா நம்ம முதல் முறை இந்த செப்டம்பர் மாதம் தான் நம்ம சோதனை பண்ணியிருக்கிறோம், அதுலேயே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் வந்து இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் வேறு லெவலுக்கு போவாங்க அப்படின்றத வந்துட்டு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் வந்துட்டு நம்ம சொல்லலாங்க. டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் ஒருத்தர், சீனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி. ஏன்னா ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கீழே வேகமாக சென்ட் பண்ணுறப்போ அது ஹீட்டை வந்து பெரிய அளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் மிசைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி வந்து நார்மலாக மற்ற ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி மாதிரி கிடையாது, ரொம்பவே செலவாகும் அப்படின்றத சீனியர் டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நம்ம வந்து ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் இந்தியா வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். சில ஆண்டுகளில் இந்தியா வந்து இன்னொரு சோதனையை வெற்றிகரமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுதுங்க. ஸோ இதான் முக்கியமாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் சைனாவும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. குறிப்பாக ரஷ்யா வந்து அவங்களுடைய ஃபோர்ஸஸ்லேயே ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து இண்டக்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யா கிட்ட லேண்ட் பேஸ்ட், ஏர் பேஸ்ட், அப்புறம் வந்து சப்மரின் பேஸ்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவை விட ரஷ்யாவை விட ரொம்பவே அந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் பின்தங்கி இருக்கிறாங்க. அது வந்து வெளிப்படையாக அவங்களே சொல்கிறாங்க, அவங்க வந்து இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கலாம், அதாவது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் உள்ள நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எல்லாருமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, அமெரிக்கா ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் சைனாவை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸில் நம்ம பெரிய அளவுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ அப்படியே ரெண்டாவது ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற பத்திரிகையில் என்ன செய்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா வந்து 3 regiment ஆஃப் M777 ஹவிச்சர்ஸ் அட்லரி கன்ஸை வந்து பார்டர் ஏரியா கொண்டு போயிட்டு வந்து பிளேஸ் பண்ணாங்க, ஃபார்வர்ட் ஏரியாஸ் கிட்ட வந்து வச்சாங்க. அதற்கு ரெஸ்பான்ஸாக சைனா வந்து கிட்டத்தட்ட 100 PCL-181 ஹவிச்சர்ஸை, ட்ரக் மவுண்டட் ஹவிச்சர்ஸை வந்து பார்டர் ஏரியாவில் இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய LAC ஏரியாவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை வந்து இவங்க இந்தியா செய்ததற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சைனாவினுடைய CGTV வந்து ஆகஸ்ட் மாதமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பார்டர் ஏரியாஸ்க்கு இந்த ட்ரக் மவுண்டட் ஹவிச்சர்ஸை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம், பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியா தான் செப்டம்பரில் சைனா பண்ண இந்த நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக M777 ஹவிச்சர்ஸை வந்து பார்டர் ஏரியாஸில் கொண்டு போயிட்டு வந்து மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த PCL-181 ஹவிச்சர்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. நம்ம வச்சிருக்கக்கூடிய ஹவிச்சர்ஸை விட இது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஹவிச்சர்ஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். நான் சீனாவை பாராட்டி சொல்லணும் அப்படின்ற அந்த நோக்கம்லாம் வந்துட்டு கிடையாது, எதிரிக்கிட்ட என்னென்ன விதமான ஆயுதங்கள் இருக்குது, அதனுடைய வலிமை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ட்ரக் மவுண்டட் ஹவிச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான வெப்பன், ஈஸியாக வந்து அதை வந்து மொபிலைஸ் பண்ணிட முடியும், ஈஸியாக ட்ரக் மூலமாக வந்து அட்லரி ஃபயர் பவர் அப்படின்றது கிடச்சிடும். ஹவிச்சர்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்தியா இப்போ தான் ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க வெளிநாடுகள்கிட்டருந்து வந்து இந்த ட்ரக் பேஸ்ட் ஹவிச்சர்ஸை வாங்குறதற்கு. ஆனால் சைனா கிட்ட ஏகப்பட்ட ட்ரக் பேஸ்ட் ட்ரக் மவுண்டட் ஹவிச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். M777 ரேஞ்சை விட இந்த PCL-181 ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் தி ரேஞ்ச், அதாவது இது வந்து 40 இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 70-80 வரைக்கும் வந்துட்டு இருக்கும் அதனுடைய ரேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய PCL-191 அதனுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 km வரைக்கும் அதனால் வந்துட்டு ஃபயர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைனா கிட்ட ஒரு பெரிய அட்லரி பவர் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாவோட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கொரியாவோட ஷேர் பண்ணுறாங்க, இந்தியாவோட ஷேர் பண்ணுறாங்க, அப்புறம் நிறையா நாடுகளோட வந்துட்டு லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட நிறையா டேங்க்ஸ், நிறைய அட்லரி வெப்பன்ஸ் இருக்குது. அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்போ சைனா கிட்ட வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால
நம்ம வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுல இன்னமும் ரொம்ப முனைப்பாக செயல்படணும். நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். இப்போ தான் வந்துட்டு நம்ம அட்லரி ஃபயர் பவரே வந்துட்டு பெரிய அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். அதாவது K9 ஹவிச்சர்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு, அப்புறம் வந்து M777 வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட வந்து வெறும் 105mm அட்லரி கன், அப்புறம் போஃபோர்ஸ் கன் இருந்தது. இப்போது சைனா வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பித்ததுனால தான் நம்ம வந்து இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தேங்க்ஸ் வந்து இன்டெரக்டாக சைனாவுக்கு சொல்லிக்கணும். ஸோ அடுத்து இன்னும் நிறைய M777 ஹவிச்சர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. K9 வஜ்ராவும் வந்து இன்னும் நிறைய ஆர்டர் பண்ண போகிறதா செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வர்றப்போ வந்து இந்தியாவினுடைய வலிமை வந்து இன்னமும் ரொம்ப அதிகமாகும். சீனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயப்படுறாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்டா நான் பெரிய ஆள், நான் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு, இருந்தாலும் வந்து நீ வந்து எனக்கு ஈக்குவலாக எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற அந்த ஒரு கடுப்பு சீனாவுக்கு வந்திருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்ச ரெண்டாவது செய்தி. மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய செஷன் வந்து பாரிஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாகவும் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷனே எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இப்போ காஷ்மீரில் வந்து பெரிய அளவுக்கு பயங்கரவாத சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. இதற்கு முக்கியமாக பாகிஸ்தான் தான் காரணம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து இந்தியா சைடு உள்ள ஊடுருவி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை காஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இந்தியா வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இனி அடுத்த செஷன் வரைக்கும் வந்துட்டு பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போவே செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்குள்ளே வந்துட்டு தெரிஞ்சிடும் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பீஜிங்கில் வந்து ஒரு யூஎன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குங்க. சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு கான்ஃபரன்ஸு October 14th to 16th வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியன் டிப்ளமேட் வந்து பிரியங்கா அப்படின்றவங்க வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக அந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை குறி வச்சு வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்களை வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, எங்களுடைய இறையாண்மையை வந்து அது கேள்விக்குறியாக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ மைக் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிருது. அந்த கான்ஃபரன்ஸ் யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா நடத்துகிறாங்க. சில நிமிடங்கள் கழித்து பாகிஸ்தான் இதே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை பாராட்டுறாங்க. ஆனால் அப்போ மைக் நல்லா வந்துட்டு வேலை செய்யுது. ஸோ சைனா எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக பிடிவாதமாக மூர்க குணத்தோடு வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியன் டிப்ளமேட் பேசுகிறப்போ மைக் ஆஃப் ஆயிருச்சு. அதற்கப்புறம் வந்து வேற ஒரு வீடியோ, வேற ஒரு டிப்ளமேட் வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க பேசுகிற ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு விட்டாங்க. இடையில ஒரு பிரேக் வந்துச்சு. ஆனாலும் திருப்பி இந்தியன் டிப்ளமேட் பேசுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்தியன் டிப்ளமேட் வந்து அவங்களுடைய ஸ்பீச் வந்து கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் சைனாவுக்கு ஒரு யோசனை வருது, எப்படிமே நம்ம நாட்டிலேயே நம்மளுடைய திட்டத்திற்கு எதிராக வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அதை நம்ம அனுமதிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இடையில சில நிமிடங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு அவங்கள பேச விடாமல் நிப்பாட்டிட்டு அதற்கப்புறம் முடிவு பண்ணிட்டு பேசுறதுக்கு அனுமதி தெரிவிக்கிறாங்க. ஸோ சைனாவினுடைய குணத்தை நம்ம எல்லாருமே மைன்யூட்டாக நோட் பண்ணோம் அப்படின்றதற்காக இந்த இடத்துல இந்த விஷயத்த வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த செய்தியோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சீனாவுக்கு ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. இருக்கிற ஃபேக்ட்ஸ், எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை அதேமாதிரி கொடுத்து வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.